கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அல் குர்ஆன் அஸ் சுன்னாவினுடைய நிழலிலே, குறிப்பாக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த உலமாக்களினுடைய வழிகாட்டலோடு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் உலகம் முழுக்க உலமாக்களும் தாயிகளும் இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தொடரிலே பஹ்ரைனில் இருக்கக்கூடிய, அதாவது நீதி மற்றும் இஸ்லாமிய விவகாரங்களுக்கான அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய மர்கசுல் பசாயிர் என்று சொல்லக்கூடிய பசாயிர் சென்டர் பல நிகழ்ச்சிகளை தமிழ் பேசக்கூடிய மக்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறது. இதுபோல ஏனைய மொழிகளிலும் அவர்கள் நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவான கூலியை கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ் மக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த வகுப்பிலே ஏற்கனவே நாம் இரண்டு தொடர் வகுப்புகளை இந்த நிகழ்ச்சி ஊடாக செய்து பல பயன்களை நிறைய சகோதர சகோதரிகள் பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நமக்கு கல்வியை அதிகப்படுத்த வேண்டும். பயனுள்ள கல்வி அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தர வேண்டும். நாமும் பயன்பெற்று மற்றவர்களுக்கும் அந்த கல்வியை கொண்டு பயனளிக்க அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த தொடர் மூன்றாவது வகுப்பாக நடைபெறக்கூடிய இந்த தொடர் வகுப்பிலே அல்லாஹுடைய உதவியால் நாம் இரண்டு முக்கியமான தலைப்புகளை தேர்வு செய்திருக்கிறோம். அதிலே ஒன்றுதான் ஷைத்தான், ஜின், சூனியம் மற்றும் கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்கிற தலைப்பு. உண்மையிலே இந்த தலைப்பு ஒரு பிராக்டிக்கலான தலைப்பாக காணப்படுகிறது. இன்று நம்முடைய மக்கள் மத்தியிலே இந்த விஷயங்கள் பெரிய அளவிலே இடம் பிடித்திருப்பதை யாரும் மறுக்க முடியாது. அதாவது ஜின் சம்பந்தமான நிறைய குழப்பங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அதே போல சூனியம் தொடர்பான பல பிரச்சனைகள் இருக்கின்றன. கண் திருஷ்டி சம்பந்தமாகவும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மூமின்களை சோதிப்பது என்பதை அவனுடைய ஒரு சுன்னத்தாக ஆக்கியிருக்கலாம். வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃப் வல் ஜூ வநக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வத்தமராத் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய 155வது வசனத்தில் சோதனைகள் அல்லாஹுடைய சுன்னத் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இது போன்று இன்னும் பல இடங்களிலே அல்லாஹு தஆலா சோதனை அவனுடைய சுன்னத் என்பதை நமக்கு உணர்த்துகிறான். அந்த சோதனையின் வடிவங்கள் பல்வேறு விதமாக அமைகின்றன. அவ்வாறு சோதனைகள் வருகிற போது மக்களில் ஒரு சாரார் நிலை தடுமாறுவதை நாம் அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஜின், சூனியம், அதே போல கண் திருஷ்டி தொடர்பாக நாம் பார்த்தால் நிறைய குழப்பங்களோடு மக்கள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சில நேரங்களில் ஜின்களை பற்றிய சரியான அறிவு இல்லாமல் ஜின்கள் என்ற ஒரு படைப்பினால் மனிதனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்கிற ஒரு தவறான நிலைப்பாட்டில் ஒரு சாரார் இருக்க, இன்னமொரு சாரார் ஜின்கள் தொடர்பாக அளவுக்கு மீறிய நம்பிக்கையிலே
ஒரு சகோதரரோ சகோதரியோ அவர்கள் உளவியல் ரீதியான சில பாதிப்புகளுக்கு உள்ளாகி மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிற போது அவர்களுக்கு ஜின் பிடித்திருக்கிறது என்று சொல்லி உடனடியாக அவர்களை ஜின் விரட்டக்கூடிய வைத்தியர்களிடம் கொண்டு சென்று அங்கே ஷிர்க் பிதஅத் போன்ற பல்வேறு தவறான வழிமுறைகளுக்கு செல்வதையும் அதன் மூலம் ஈமானை இழந்து விடுவதையும் நாம் பார்க்கலாம். சில நேரங்களில் முஸ்லிம்களில் ஒரு சாரார் இந்த ஜின்கள் தங்களை பாதித்திருக்கின்றன என்று சொல்லி சர்ச்சுகளுக்கு செல்கிறார்கள், கோயில்களுக்கு செல்கிறார்கள், அதுபோன்று ஷிர்கான பல வழிமுறைகளை தேடி சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அதுபோலதான் இந்த சிஹர் என்று சொல்லக்கூடிய சூனியமும் இது பற்றிய ஒரு சரியான தெளிவு இல்லாமல் ஒரு சாரார் சூனியம் என்ற ஒன்றே கிடையாது என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் எதற்கெடுத்தாலும் சூனியம் என்று சொல்லிக்கொண்டு அந்த சூனியத்தால் அவர்கள் ஒரு விதமான சூனியத்தை வைத்து மனநோய்க்கு உள்ளாகுவதையும் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற அந்த ஊகத்தில் அவர்கள் பல வைத்தியர்களை நாடி செல்வதையும் சிறுக்கான காரியங்களில் ஈடுபடுவதையும் நிறைய பொருளாதாரத்தை இழந்து நிற்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இரண்டு நிலைகள் ஜின்னுடைய விஷயத்திலும் இருக்கிறது, சிஹருடைய விஷயத்திலும் இருக்கிறது. அதுபோலதான் கண் திருஷ்டியினுடைய விஷயம், கண் திருஷ்டியை பொறுத்தவரையிலும் அது இருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு கூட்டம் தடுமாறுகிறது, இன்னும் ஒரு கூட்டம் அது பற்றிய தெளிவு இல்லாமல் கண் திருஷ்டி என்பதை கிடையாது என்று வாதிட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் ஒரு கூட்டம் கண் திருஷ்டி தான் எல்லாம் என்கிற அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதனாலும் பல பாதகமான நிலைமைகளை நம்முடைய மக்கள் சந்தித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறான விஷயங்களிலே ஒரு சரியான தெளிவை நாம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜின் ஒரு மனிதனிலே பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையா? அப்படி பாதிப்பை ஏற்படுத்துமாக இருந்தால் ஜின்னால் பீடிக்கப்பட்ட ஒரு மனிதரை எப்படி நாம் அதிலிருந்து விடுவிப்பது, அதற்கு இஸ்லாம் காட்டுகிற வழிமுறைகள் என்ன என்பது தொடர்பாக நம்முடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து மார்க்க அடிப்படையில் அதற்கான வழிகாட்டல்களை தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும், அதே போல இது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் ஒரு குறிப்பிட்ட சிலரிடம் மாத்திரம் போய் நின்று நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேட்பதை விட ஒவ்வொருவரும் அந்த நேரத்தில் செயற்படுவதற்கு தேவையான ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் இந்த விஷயத்தில் வழங்குவது என்பதுதான் இந்த தலைப்பை தேர்வு செய்ததனுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோலதான் சிஹருடைய சூனியத்தினுடைய விஷயமும், ஒருவருக்கு உண்மையிலேயே சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது, அவ்வாறு கண்டுபிடித்தால் அவருக்கு எவ்வகையான ட்ரீட்மெண்ட்டை நாம் செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு குர்ஆன் சுன்னா சலஃபுகளுடைய வழிகாட்டலில் தெளிவை தர வேண்டும் என்பதும் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்ட நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நம்முடைய சகோதரர் அபுபக்கர் அதாவது தஸ்தகீர் பாய் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்றைய காலத்திற்கு மிக தேவையான பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு தலைப்பாகத்தான் இந்த தலைப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சமுதாயத்தை ஷிர்கிலிருந்தும் பிதத்திலிருந்தும் மூட நம்பிக்கைகளிலிருந்தும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் அநியாயமாக பணங்களை வீண்விரயம் செய்யாமல் சில போலி வைத்தியர்களிடம் போய் மாட்டிக்கொண்டு ஏமாந்து விடாமல் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடும் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது போல இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் தொடர்ச்சியாக அதாவது நடைபெறும் ஒரு வாரம் இந்த என்னுடைய இந்த தலைப்பில் வகுப்பு நடைபெறும். அடுத்த வாரம் ஷேக் இஸ்மாயில் சலஃபி அவர்களுடைய சீரத்துர் ரசூல் என்கிற வகுப்பு நடைபெறும். ஏனென்றால் ஏற்கனவே நாம் இரண்டு நாட்களை தேர்வு செய்திருந்தோம். சில நேரங்களில் அந்த இரண்டு நாட்கள் என்பது நம்முடைய சகோதர சகோதரிகளில் சிலருக்கு ஒரு சிரமமாக இருப்பதை எங்களால் உணர முடிந்தது. அதாவது இதிலே பங்கு பற்றுகிறவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வந்ததை நாங்கள் அவதானித்தோம். எனவேதான் வாரத்தில் ஒரு நாள் என்று வெள்ளிக்கிழமையை தீர்மானித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை பஹ்ரைன் நேரம் மாலை 5 மணிக்கு இந்த வகுப்பு நடைபெறும். அதுபோல குவைத்திலும் அதே சேம் டைம், யுஏஇ ஓமான் போன்ற நாடுகளிலும் மாலை 6 மணிக்கு இந்த வகுப்பு நேரமாக இருக்கும். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளுக்கு 7:30 இந்த வகுப்பினுடைய நேரமாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய வகுப்பிலே சுமார் 230க்கும் மேற்பட்டவர்கள் இப்போது கலந்திருக்கிறார்கள். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள், உங்களுடைய குழுமங்கள், நீங்கள் நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ்களை வைத்திருப்பீர்கள், அவற்றிலே இந்த வகுப்பை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். இதிலே நிறைய சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் இந்த ஜின் சூனியம் தொடர்பான வகுப்பு நடைபெறும். அதே போல அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வாரம் சீரா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு நவீன கண்ணோட்டத்தோடு இன்றைய காலத்தில் அந்த இதை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான ஒரு தெளிவு நமக்கு சீராவின் ஊடாக தரப்படும் மிக முக்கியமான ஒரு தலைப்பு. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொள்ளுங்கள், தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று. ஏனென்றால் இவ்வாறான நல்ல விஷயங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட ஷைத்தான் விடமாட்டான், டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருப்பான். இருந்தாலும் ஒரு நல்ல நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தை நான் இதற்காக வேண்டி ஒதுக்கிக் கொள்வேன் என்று. ஏனென்றால் நீண்ட நேரம் இந்த வகுப்பு நடைபெற மாட்டாது. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் இந்த வகுப்பு நடைபெறும். மிக குறுகிய நேரத்தில் முக்கியமான பல விஷயங்கள் இங்கே சொல்லப்படும். குறிப்பாக எப்படி நாம் ஒருவருக்கு ஜின் பிடித்திருக்கிறது என்பதை அடையாளம் கண்டுகொள்வது, எவ்வாறு ஒருவருக்கு செஹர் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அடையாளம் காண்பது, ஒருவருக்கு கண் திருஷ்டியினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை எவ்வாறு நாம் கண்டுகொள்வது, அவர்களை எவ்வாறு நாம் குணப்படுத்துவது என்பதற்கான சரியான வழிகாட்டல்கள் ஆதாரங்களோடும் துஆக்கள் மற்றும் அது தொடர்பான ருக்கியாக்களோடும் சொல்லித்தரப்படும். எனவே மிஸ் பண்ணாமல் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளுங்கள். அதுபோல சீரா வகுப்பையும் மிஸ் பண்ணாமல் கலந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பஹ்ரைன் நேரம் 5 மணிக்கும் சவுதி நேரமும் 5 மணி, அதே போல குவைத் கட்டார் நேரமும் 5 மணி, யுஏஇ துபாய் ஓமான் நேரம் 6 மணி, இலங்கை இந்தியா நேரம் 7:30 இந்த வகுப்பு நடைபெறும். எல்லோரும் இதிலே நான் மிஸ் பண்ணாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி அவனுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து நம்முடைய அகீதாவையும் ஈமானையும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ காட்டி தந்த முறையில் ஆக்கி கொண்டு மறுமையிலே ஈடற்றம் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.